பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய அளவில் பிரபலமானவர் அப்படின்னு சொல்ல போனால் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களாக சொல்லலாம். சிவகார்த்திகேயன் அவர்கள் நிறைய படங்களில் நடித்து தனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸை வச்சிருக்கிறாரு. ஆனால் இவரோட ஆரம்ப காலம் ரொம்பவே கஷ்டங்களுக்கு நடுவில் தான் ஆரம்பிச்சது. ஆமாம், இவர் ஆரம்ப காலத்தில் ஆங்கராக, அதுக்கு முன்னாடி கலக்கப்போவதையார் ஷோவில் ஒரு சாதாரண கண்டஸ்டண்ட்டாக கலந்து டைட்டில் வின்னர் ஆகி அதுக்கப்புறம்தான் ஆங்கராகி மிகப்பெரிய இடத்த தொட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில் இவர் படங்களில் நடித்ததுக்கப்புறமா இவரால் கர்ப்பமாக இருந்த இவரோட மனைவிக்கு ஏற்பட்ட ஒரு துயர சம்பவத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிவகார்த்திகேயன் அவர்கள் தமிழ் சினிமாவில் இப்போது ஒரு தவிர்க்க முடியாத நடிகராக வளம் வந்துகிட்டு இருக்கிறாரு. நிறைய படங்கள் இவருக்கு மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருக்குது. ஒரு சில படங்கள் இவருக்கு தொடர் தோல்விகளை கொடுத்துருந்தாலும் அதுலேருந்து மீள்றதுக்காக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் சாதாரண ஆங்கராக தன்னோட கெரியர் ஆரம்பித்தவர், அடுத்து நடிகர், அப்புறம் தயாரிப்பாளர், லிரிக் ரைட்டர், சிங்கர்னு இப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு இவராக நகர்ந்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வருஷம் மட்டுமே இவரோட படங்கள் இரண்டு வெளியாக இருக்குது. ஒன்று டாக்டர், இன்னொன்று அயலான். இவரோட டாக்டர் படம் ரம்ஜான் அன்னைக்கும் அயலான் படம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வெளியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதம் ரிலீஸ் ஆக வேண்டிய டாக்டர் படம் தான் டேட் தள்ளி போய் மே மாதம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தகவல்களும் வெளியாகிருக்குது. இந்த நிலையில் இவர் ஆரம்ப காலகட்டங்களில் படங்களில் நடிக்கும்போது மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்தித்தார். ஏன்னா அவருக்கு அப்போது ஒரு சில படங்கள் ஹிட் கொடுத்து வளர்ந்து வரும் நிலையில் இருக்கும்போது தான் கேடி பில்லா கில்லாடிரங்கா படத்தில் நடித்தார். இந்த படம் 100 நாள் ஓடி மிகப்பெரிய ஹிட் அடித்து சிவகார்த்திகேயனோட கரியருக்கு அடுத்து ஒரு ஊன்றுகோலம் அமைஞ்சது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தடுத்து வந்த படங்கள் எல்லாமே இதுக்கப்புறமா தான் இவருக்கு மிகப்பெரிய ஹிட் அடிச்சது. இந்த படத்தில் நடித்து முடிக்கும் போது தான் இவருக்கு ஒரு பிரச்சனையே ஏற்பட்டிருக்கதாமா. சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது கூட நடிச்சிட்டு இருந்த சக நடிகையான பிந்து மாதவியை கூட சேர்ந்து நடிச்சிட்டு இருந்தப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் இருக்குது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதிகமாக நெருக்கம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அப்போ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருந்தது. இதை பார்த்த உடனேயே கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் ஏற்கனவே தன்னோட மாமா பொண்ணான ஆர்த்தியை திருமணம் பண்ணியிருந்தார். சரியா அந்த டைமில், அதாவது 2013 ஆர்த்தி கர்ப்பமாக இருந்திருக்கிறாங்க. இந்த டைமில் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அப்போ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருந்தது. நிறைய ரூமர்களை கிளப்பி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாமே அவங்க குடும்பத்தில் மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லி அப்போவே சில தகவல்கள் வெளியாயிருந்தது. இந்த படத்துக்கு அப்புறமா பிரச்சனைகள், அதாவது சிவகார்த்திகேயன் மற்றும் அவங்களோட மனைவிக்குள்ள அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகள் வர்றதும் கடுமையான வாக்குவாதங்கள் ஏற்படுறதும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சென்னை வளசரவாக்கத்தில் தான் சிவகார்த்திகேயன் அவர்களோட வீடு இருந்தது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்குள்ள ரொம்பவே பயங்கரமாக சண்டைகள்லாம் நடந்துருக்குதாமா. சில நேரங்களில் அவங்கெல்லாம் சேர்ந்து சமாதானம் செய்து வைக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கர்ப்பிணி மனைவிக்கிட்ட அவ்வளோ பெரிய சண்டை போட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்போவே சில விஷயங்கள் சொல்லப்பட்டு இருந்தது. அதுக்கப்புறமா அவரோட மனைவியை விவாகரத்து செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி அப்போவே வக்கீலை பார்த்து பேசிகிட்டு இருந்தாருன்னு சில விஷயங்கள் பயங்கரமாகி அது பயங்கரமாக வைரலாக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமா தான் சிவகார்த்திகேயன் அவர்கள் ரீசெண்டாக ஒரு உண்மையை சொல்லியிருந்தார், இது எல்லாமே பொய், யாரோ எங்கள் மேலே வீணாக பொருளையே கிளப்பி விட்டுருக்குறாங்க, என்னோட மனைவிக்கு என்னை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும், இதெல்லாம் பற்றி அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க சாதாரணமாக தான் ஒரு பதில் சொன்னாங்க, உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அதனால் நான் இதை பற்றி எல்லாம் கவலைப்பட போகிறது இல்லை, நீங்கள் தைரியமாக நடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இதை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் இந்த ஒரு ரூமரை ரூமராக மட்டுமே எடுத்துக்கிட்டு அவங்களே அதை ஃபீல் பண்ணாமல் விட்டுருக்குறாங்க. இதுவே மற்ற யாராவது இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக சண்டை பெருசாக வெடிச்சிருக்கோம். ஆனால் சண்டை வெடிக்கும்னு சொன்னது விவாகரத்து வரைக்கும் போன பிரச்சனை, இது எல்லாமே போய் தான், யாரோ வேணுன்னே கட்டுக்கதையை கிளப்பி விட்டுருக்குறாங்க, எங்களுக்குள்ள அப்படி எதுவுமே நடந்ததில்லை. இப்போ கூட படங்களில் நான் நடிக்கிறதே என்னோட மனைவிக்கு தெரியும், நான் அதிகமாக ஒர்க் ப்ரெஷர் எடுக்கிறது, ரிலீஸ் டைமுக்குள்ளே படத்தை எப்படியாவது கொண்டு வரணும்னு நாங்கள் உழைக்கிறது, இந்த கஷ்டம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இதை பற்றி அவங்க எதுவுமே கேர் பண்ணிக்கிறது இல்லை, இதை ஒர்க்குங்கிற விஷயத்தில் தான் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் வேற யாரோ தான் கண்டமணிக்கு நிறைய ரூமர்களை கிளப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் சொல்லியிருந்தார். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.